Hello students, in this video we are going to see section 2 of 7th standard English unit 2 prose, The Wind on Haunted Hill. Now let's see. Strangely the wind had dropped, the trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass, the crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. ஸோ திடீர்னு பார்த்தோம்னா வித்தியாசமாக பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, த விண்ட் ஹேட் ட்ராப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சாரி செக்ஷன் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோம், உஷா வந்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க ஆன்டி வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சு, ஸோ வேகமாக கிளம்பி வர்றாங்க. அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான். அப்படி திடீர்னு பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, வித்தியாசமாக அந்த காற்று வந்து அப்படியே காற்று அடிக்கிறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. த ட்ரீஸ் வேர் ஸ்டில் நாட் அ லீஃப் மூடு, அப்படியே அந்த மரங்கள்லாம் அப்படியே அசையாமல் நிற்கிது, எந்த ஒரு இலைகளுமே என்ன செய்யலை, அசையவே இல்லை. த கிரிக்கெட்ஸ் வேர் சைலண்ட் இன் த கிராஸ், அந்த புல்வெளிகளில் அந்த கிரிக்கெட் பேர்ட் வந்து அப்படியே அமைதியாக இருக்குது. த க்ரோஸ் ஃப்யூர் ரவுண்ட் இன் அ சர்க்கிள் தென் செட்டில் டவுன் ஃபார் த நைட் இன் அன் ஓக் ட்ரீ. அதுவும் இல்லாமல் அங்கேருந்த காகங்கள்லாம் அப்படியே சர்க்கிளில் வந்து அப்படியே பறந்து வந்து என்ன ஆயிடுச்சு, போய் நைட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஓக் ட்ரீல போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. ஸோ உஷா அவங்களுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்க, நான் கண்டிப்பாக இருட்டுறதுக்குள்ளே என்னால் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்னிங், ஆனால் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டாயிருச்சு. த கிளவுட்ஸ் பிளாக் அண்ட் த்ரெட்டனிங் லுக்ட் ஓவர் ஹாண்டட் ஹில். This was March, the month for storms. அப்படியே அங்கே இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருமையாக இருந்து அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்குது. ஸோ அவங்க எதை பார்க்குறாங்கன்னா அந்த ஹாண்டட் ஹில். ஸோ ஹாண்டட் ஹில்னா அந்த ரூயின் ஸ்பேஸ், அந்த இடிபாடுகள் நிறைந்த இடம். ஸோ அந்த இடத்த பார்க்குறாங்க, பார்க்குறப்ப அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வந்து மார்ச் மாதம், புயல்கள் எல்லாமே வர்ற மாதம். A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. So அந்த எக்கோ அந்த ஹில்ஸில் வந்து ஏதோ ஒரு எதிரொலி எக்கோ வந்து கேட்குது, அப்படி கேட்குது. உஷா வந்து இப்போ தான் வந்து அவங்க மேலே அவங்களுடைய கன்னத்தில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ரெயின் ட்ராப் வந்து விழுகிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. So, Usha கிட்ட வந்து என்ன இல்லை, அம்பர்லா அவங்க வந்து மார்க்கெட் போகும்போது அம்பர்லா வந்து எடுத்துகிட்டு போகல. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க, அதாவது மார்க்கெட் கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெதர் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, மழை வர்றதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எதை எடுத்துகிட்டு போகல, கொடை வந்து எடுத்துகிட்டு போகல. Now all she could do was the tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அப்படியே அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்கார்ஃபை வந்து தலையில் கட்டிக்கிறாங்க. அவங்களுடைய ஷால் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களுடைய ஷோல்டரில் டைட்டாக போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்த அந்த இந்த பேக் இருக்கு இல்லையா, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே அந்த ஷாப்பிங் பேக், அதை அவங்க அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், பார்க்குறதுக்கு அவங்க அப்படியே ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ், இப்போ வந்து மழை வந்து வேகமாக பெய்ய ஆரம்பிக்குது. பிக் ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின், அப்படியே அத்தி கட்டி ஆழங்கட்டி மழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மழை அப்படியே அந்த மழை வந்து அப்படியே தண்ணி வந்து பெருசு பெருசாக விழுகுது, கட்டி கட்டியாக விழுகுது. A sudden flash of lightning lit up the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. The திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு மின்னல் மின்னுது அந்த ஹில்லில் மின்னுது. அதுவும் இல்லாமல் அங்கே அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ அந்த மின்னல் மின்னுற அந்த வெளிச்சத்தில் நல்லா கிளியராக தெரியுது. தென் ஆல் வாஸ் டார்க் எகேன், திரும்ப எல்லாமே அந்த மின்னல் முடிஞ்ச உடனே எல்லாம் இருட்டாயிருது. நைட் ஹேட் ஃபால், நைட்டு நேரம் ஆயிடுச்சு. ஐ வாண்ட் கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்ட்ரோம் பிரேக்ஸ், தாட் உஷா. I'll have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. So Usha என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த புயல் முடிகிறதுக்குள்ளே நம்மளால் வந்து எங்கே போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, நம்ம வந்து இந்த இடிபாடுகள் உள்ள அந்த இடத்துல வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம், பார்த்துட்டு அந்த இடத்துலேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கிறோம், மழை வர்ற வரைக்கும் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கொஞ்சம் அடிதான் அவங்க நடந்து போக வேண்டியது இருக்குது, எதுக்குன்னா அந்த இடிபாடுகள் அந்த இருந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஆனால் உஷாவுக்கு வந்து அந்த பாத் வந்து ஃபேமிலியர் பாத், அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு இடம். ஸோ அவங்க வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சடன்லி
The wind sprang up again and brought the rain with a rush and against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. So the deer na paatha kaathu romba veegama adikudhu mala vera adhigama peyudhu ivungala vandha andha malaiye eduthu ivungala enna seiya mudiyala veegama nadakka mudiyala. It was cold appadi jillun irukudhu. She could hardly keep her eyes open adhu illama kannave therakka mudiyala andha alavuku mala vandha adhigama peyudhu. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and all to the brow of the hill. So, இப்போ வந்து காற்று வந்து ரொம்ப வேகமாக அதிக விசையோட அடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் அப்படியே ஹம்ட் அண்ட் விசில் அப்படியே ஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் அடிக்கிற சவுண்டில் அப்படியே காற்று அடிக்குது. உஷானால் என்ன பண்ண முடியல, அந்த காற்றுக்கும் மலைக்கும் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியல. இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ், ஏன்னா அது பின்னாடி இருக்குது. அண்ட் ஹெல்ப் ஹர் அலாங் அப் த ஸ்டீப் பாத் அப்படியே இருந்து சரிவான பாதையில் அந்த பள்ளத்தை அந்த ஹில் மலைப்பகுதியில் அப்படியே ரொம்ப காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்குது. தெர் வாஸ் அனதர் ஃபிளாஷ் ஆஃப் லைட்னிங் followed by a peal of thunder. The ruins looked up before her grim and forbidding. So இப்போ அதிக அப்படி ரொம்ப இன்னொரு மின்னல் அது ஒரு இடியை தொடர்ந்து பயங்கரமான ஒரு இடியோட பெரிய சவுண்டோட ஒரு இடி இடிக்குது. அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மின்னல் வருது. அந்த இடிபாடுகள் உள்ள பகுதி இப்போ நல்லா தெரியுது, அப்படின்னு நல்லா தெரியுது. அண்ட் கிரிம் அண்ட் ஃபார்பிடிங் அப்படியே எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி தெரியுது. ஷி நியூ தேர் வாஸ் அ கார்னர் வேர் அ பீஸ் ஆஃப் ஓல்டு ரூஃப் ரிமைன்ட். இட் வுட் கிவ் சம் ஷெல்டர். இட் வுட் பி பெட்டர் தேன் ட்ரைங் டு கோ ஆன். In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. ஸோ அவளுக்கு வந்து நல்லா தெரியும் இந்த ரோசை கார்னர் அங்கே ஒரு மூளை இருக்குது. அந்த பழைய ரூஃப் கிட்ட வந்து ஒரு சின்ன பீஸில் அதாவது ஒரு சின்ன கார்னர் பகுதி ஒன்று இருக்குது. அங்கே போனோம்னா நம்ம வந்து மலையில் நனையாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து திங்க் பண்ணுறாங்க. இட் வுட் பி பெட்டர் தேன் ட்ரைங் டு கோ ஆன். நம்ம திரும்ப வீட்டுக்கு போகிறத நினைக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டார்க் அந்த இருட்டில் இந்த ஹவுலிங் வீண்ட் அப்படியே அந்த காற்று வந்து அப்படியே ஊழிட்டு இருக்குது. அந்த சவுண்டில் ஷி ஹட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பேத் டு கோ ஓவர் அ ராக்கி கிளிஃப் எஜ். அந்த மலைப்பகுதியில் அவங்க போகிறதுக்கு பதிலாக அங்கே வந்து ஒதுங்கியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹூ 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 ஹவுல்ட் த விண்ட் அப்படி ஹூ ஹூன்னு சொல்லிட்டு அந்த காத்தோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. சி சா த வைல்டு பிளம் ட்ரீஸ் ஸ்வாயிங். ஸ்வாயிங் மீன்ஸ் அப்படியே அசைஞ்சிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற அந்த காட்டு பிளம் ட்ரீ இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே அசைஞ்சிட்டு இருக்குது. பெண்ட் டபுள் அப்படியே பாதியாக வந்து அப்படியே என்னது பாதியாக விழுகிற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஃபோயிலேஜ் த்ராஷிங் அகெயின்ஸ்ட் த கிரவுண்ட். அதனுடைய இலைகள் எல்லாமே அப்படியே தரையில் மோதுற மாதிரி இருக்குது. The broken walls did little to stop the wind. அங்கே இருக்கிற அந்த உடஞ்சு போன அந்த சுவர்களால் வந்து எதை தடுக்க முடியல, காற்று அடிக்கிறத வந்து தடுக்க முடியல. உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன்டு த ரூயின்டு பில்டிங் ஹெல்ப்டு பை ஹர் மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். உஷா என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாங்களோ அதுக்கு போயிட்டாங்க. ஹெல்ப்டு பை ஹர் மெமரி அவளுடைய ஞாபகத்தினாலையும் அந்த மின்னல் வந்து அடிக்கடி மின்னிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த வெளிச்சத்துலேயும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிளேஸை போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஷி பிகன் மூவிங் அலாங் த வால் ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர்டு கார்னர். என்ன பண்ணுறாங்க, அப்படியே சவத்தை தடவிக்கிட்டே நம்ம இருட்டில் என்ன பண்ணுவோம், சவத்தை தடவிட்டே வந்து சுவிட்ச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சவத்தை அப்படியே தடவிட்டே வந்து அந்த கார்னரை ரீச் பண்ணுறாங்க. ஷி பிளேஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகெயின்ஸ்ட் த ஸ்டோன்ஸ் அண்ட் மூடு சைட்வேஸ். அதாவது அங்கே இருக்கிற அந்த கல் அந்த செவரில் வந்து அப்படியே கையை வச்சு அப்படியே சைடாக அப்படியே பதுங்கி பதுங்கி போகிறாங்க. Her hand touched something soft and furry. திடீர்னு அவங்க அப்படியே கை அவங்க கை வந்து எதை தொடுதுன்னா ஒரு சாஃப்ட் அப்படியே ஒரு மெதுவாக அப்படியே ஃப்ளரி ஃப்ளரினு அப்படியே முடியா இருக்கிற ஏதோ ஒன்று தொடுறாங்க. She had gave a startled cry and took her hand away. ஸோ திடீர்னு நம்ம அந்த இருட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று அப்படியே முடியா இருக்கிற மாதிரி தொட்டோம்னா நம்ம எப்படி இருக்கோம், அப்படி கத்துவோம் இல்லையா, அதே மாதிரி யார் உஷாவும் கத்திட்டு டக்குன்னு அவங்க கையை எடுத்துடுறாங்க. Her cry was answered by another cry. Half snarl, half screech and something leaped away in the darkness. ஸோ அவங்களோட சவுண்ட் அவங்களோட சத்தம் கேட்டு திரும்ப ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பாதி அப்படியே ஊடுங்கிற மாதிரி அப்படியே க்ரீச்ன்ற சவுண்டோட ஏதோ ஒன்று அந்த இருட்டில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு.
It was only a wild cat. Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it. So, அது வந்து என்னன்னா அந்த ஃப்ளரியா ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னோம்லையே, அது என்னன்னு பார்த்தோன்னா காட்டு பூனை ஒன்று. உஷாக்கு அது எப்போ தெரிஞ்சுன்னா அந்த சவுண்டு கேட்டாங்க இல்லையா, அப்போ தான் வந்து தெரிஞ்சு. அந்த கேட் வந்து அந்த ருயின்ஸ் அந்த இடிபாடுகள் உள்ள இடத்துல தான் தங்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க அடிக்கடி அதை பார்த்துருக்காங்க. பட் ஃபார் அ மொமெண்ட் ஷி ஹேட் பின் வெரி ஃப்ரைட்டன். அந்த இருட்டுக்குள்ளே திடீர்னு அந்த இதில் கை வைக்கவும் திடீர்னு உஷா வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க. நவ் ஷி மூவ் குயிக்லி அலாங் த வால் அண்டில் ஷி ஹியர்ட் த ரெயின் ட்ரம்மிங் ஆன் த ரெமெண்ட் ஆஃப் த டின் ரூஃப். என்ன பண்ணாங்க, வேகமாக அந்த சுவர் வழியாவே அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க, அந்த பிளேஸ்க்கு போறாங்க. Until she heard the rain drumming on the remnant of the tin roof. Tin roofனா அந்த தகர கூரை இருக்கு இல்லையா, அதுல மழை பெஞ்சுனா எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த சவுண்ட் வச்சு அவங்க அங்க போறாங்க. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment. But they were held down by the solid branch of a straggling old oak tree. So once under it, அதுக்கு அடியில் crouching in the corner, அந்த கார்னர் கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காற்று மலையில் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க பதுங்கி இருக்கிறாங்களே, அந்த இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குன்னா டின் ஷீட்ஸ், அந்த தகரம் இருக்குது, தகரத்தால் கூரை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து க்ரௌண்ட் அப்படியே சவுண்டு விடுது அண்டு கிளாட்டர் சட சட சடன்னு அந்த மழை விழுது, மழை தண்ணி அதில் விழுந்துச்சுன்னா அப்படி இருக்கும் சட சட சடன்னு தண்ணி சவுண்ட் கேட்கும் இல்லையா, அது கேட்டுகிட்டே இருக்குது. ஆஸ் இஃப் தே வுட் செயில் அவே அட் எனி மொமெண்ட், எந்த நேரத்துலையுமே வந்து அது அப்படியே பறந்து போயிடுற மாதிரி இருக்குது. ஆனால் பட் தேர் வேர் ஹெல்டு டவுன் பை த சாலிட் பிரான்ச் ஆஃப் அ ஸ்ட்ராக்லிங் ஓல்டு ஓக் ட்ரீ. ஆனால் அங்கே வந்து அந்த ஓக் ட்ரீ இருந்துச்சு இல்லையா, அதோட பாதி வந்து அந்த இது மேலே இருந்திருக்கு. ஸோ அது வந்து விழுகாத அளவுக்கு இருக்கு. உஷா ரிமெம்பர்ட் that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner. But she would not attempt to find it just now. She might lose her way altogether. So, உஷாவுக்கு வந்து ஞாபகம் வருது என்ன வந்துச்சுன்னா, அந்த எம்டி ரூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு பழைய ஃபயர் பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு சிம்னி அந்த லைட் எரியற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா இன்னும் நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ட்ரையர் தேன் இட் வாஸ் இன் த கார்னர். இந்த கார்னரில் நம்ம நிற்கிறத விட அங்கே வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. And she might lose her way altogether. அதாவது அங்கே போகிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே அவங்க எடுக்கலை. Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு ஊறி போயிருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க தலையிலேருந்து தலையெல்லாம் நனைஞ்சு தானே இருக்குது. ஸோ அந்த தலை நனைஞ்சு அந்த ஈரத்துலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழுகிறது. எது மாதிரி இருக்குதாம்மா, ஒரு படல், படல்னா ஒரு குட்டை குளம் மாதிரி இருக்குது அந்த தலையிலேருந்து வந்த தண்ணி. She stamped her feet to keep them warm. என்ன பண்ணாங்க, காலை ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே உரசிட்டு அப்படியே கொஞ்சம் கத கதப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? திரும்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ ஒன்று கத்துற சவுண்டு கேட்குது. நினைக்கிறாங்க ஒரு வேளை பூனை தான் திரும்ப வந்துருச்சா, இல்லை ஏதாவது ஆந்த இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. பட் சவுண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோம் டாட்டட் அவுட் ஆல் அதர் சவுண்ட்ஸ். ஆனால் அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த புயலோட சவுண்டு வந்து இந்த சவுண்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருச்சுன்னா தடை பண்ணிருச்சு, மற்றதெல்லாமே கேட்க விடாமல் பண்ணிருச்சு. There had been no time to think of ghost, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about that lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. ஸோ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப எதை பற்றி திங்க் பண்ண ஞாபகமே இல்லை, அந்த கோஸ்ட் எல்லாம் இருக்கும்னு தாத்தா சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி இவங்க வந்து யோசிக்கவே இல்லை. பட் நவ் தட் ஷீ வாஸ் இன் ஒன் பிளேஸ், ஏதோ ஒரு இடத்துல வந்து சேஃபாக இருக்கிறாங்க, வித்தவுட் எனி பிளான்ஸ் ஆஃப் வென்ச்சூரிங் அவுட் அகெயின், வெளியில் மற்ற வேறு எந்த ஒரு சாகசமும் செய்கிறதுக்கு வந்து எந்த ஒரு எண்ணமே இல்லை. இப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன தோணுது, எந்த ஒரு இதுவுமே இல்லாதப்ப இப்போ தான் எதை தோணுது, அந்த தாத்தா சொன்ன ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. அந்த மின்னல் வெட்டினது, அந்த பிளாஸ்டர் ருயின்ஸு, அங்கே ரெண்டு குழந்தைங்க ஒரு ஃபேமிலியே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஷி ஹோப்ட் அண்ட் ப்ரேட் தட் லைட்னிங் உட் நாட் ஸ்ட்ரைக் ஹர் ஆஸ் ஷி ஷெல்டர்ட் தர். என்ன நினைக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, ஐயோ நாங்கள் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக நான் இருக்கணும், வேற எந்த லைட்னிங் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டுறாங்க. தண்டர் பூம்டு ஓவர் த ஹில்ஸ் அண்ட் லைட்னிங் கேம் குயிக்கர் நவ்.
ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ் பிட்வீன் ஈச் பர்ஸ்ட் ஆஃப் லைட்னிங். ஸோ இப்போ வந்து இடி வேகமாக அந்த ஹில்ஸில் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. அந்த லைட்னிங் கேம் குயிக்கணும், அதுவும் இல்லாமல் மின்னலும் வேகமாக இருக்குது. ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு சில செகண்ட்ஸ் இல்லை, பிட்வீன் ஈச் பர்ஸ்ட் ஆஃப் லைட்னிங் அப்படி விட்டு விட்டு வந்து என்ன மின்னல் வந்து வெட்டிகிட்டே இருக்குது. தென் தேர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் தேன் மோஸ்ட். And for a second or two, the entire ruin was lit up. திடீர்னு ஒரு மிகப்பெரிய என்னது இடி இடிக்குது, இடி மின்னல், மின்னல் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்போ பார்த்தோன்னா அந்த முழு இடிபாடுகளுமே எப்படி தெரியுது, நல்லா வெளிச்சமாக தெரியுது. A streak of blue sizzled along the floor of the building. அப்படியே வரிசையாக வந்து என்ன இருக்குது, அந்த பில்டிங் எல்லாமே தெரியுது. இன் அட் ஒன் End and the out at the other abdi varise ellame theriyudu. Usha was staring straight ahead. So Usha abdi uttu paakranga. As the opposite wall was lit up, Sisha crouching in the discussed fireplace, two small figures, they could only have been children. ஸோ ரொம்ப வேகமாக அந்த மின்னல் வந்து ஒரு பெரிய மின்னல், அதாவது ரொம்ப வெளிச்சத்தோட ஒரு மின்னல் வருது. அதில் பார்த்தா உஷா நிற்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் வால் நல்லா தெரியுது. அப்படியே அவங்களுக்கு வந்து அது நல்ல வெளிச்சத்தில் தெரியுது. இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த ஃபயர் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இந்த கார்னரில் இருக்கிறத விட அங்கே போனால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க இல்லையா. அந்த பிளேஸில் பார்த்தோன்னா டூ ஸ்மால் ஃபிகர்ஸ், ரெண்டு மனுஷ உருவங்கள், அதுவும் சின்ன, அதாவது ரெண்டு குழந்தைகளோட உருவங்கள் தெரியுது. தே ஒன்லி ஹாபின் சில்ட்ரன், அது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளாக தான் இருக்கும் அப்படின்றது உஷாவோட கண்ணுக்கு தெரியுது. த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்குட் அப் ஸ்டாரிங் பேக் அட் உஷா. ஸோ தாத்தா வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் இருந்து ஏதாயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ அந்த உருவங்கள் வந்து பேய் தான், ஆவி தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆவிகள் வந்து உஷா வந்து உத்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகெயின், திரும்ப எல்லாமே வந்து அப்படியே இருட்டாக தெரியுது. அவ்வளோதான் செக்ஷன் 2. நெக்ஸ்ட் வீடியோ வில் பி செக்ஷன் 3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.